அனைவருக்கும் வணக்கம். இதில் பாருங்கள், இந்தமாரி கணக்கு குரூப் ஃபோரில் கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்தமாரி கணக்கை நம்ம ஈஸியாக போட்டலாம். வாங்க, இப்போ என்னது, ஏ பை பி ஈக்குவல் டு 5/2, அப்போ ஒரு ரிசல்ட்டு தான். ஓகேங்களா? இது என்ன வடிவத்தில் இருக்குங்கிறான், ரேஷியோ வடிவத்தில் தான் இருக்குது. ரேஷியோ வடிவத்தை பின்ன வடிவத்தில் எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஏயோட மதிப்பு எவ்வளோ, ஒரே ஒரு செட்டு மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது, அதோட மதிப்பை அப்படியே எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஏக்கு பல என்ன போடணும், 5 போடணும், பிக்கு பல 2 போட்டோன்னா இதோட மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுங்களா? இப்போ வாங்க போடுவோம். இப்போ ஏக்கு பல என்ன பண்ண போகிறீங்க, 5, பிக்கு பல 2 ப்ளஸ் 2 பை இங்கே ஏக்கு பல 5 மைனஸ் 2. அப்போ பாருங்கள், 2 கூட்டினா எவ்வளோ, 7/3, இதுதான் இதோட மதிப்பு. புரியுங்களா? ரைட்டு, வாங்க இந்த கணக்கு நம்ம எப்படி போடுறோன்னு பார்க்குறேன். ரைட்டு, ஏஇஸ்ட்டு பி, ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் இருக்குது, ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ அதை அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து உள்ளே போட்டலாம். அப்போ ஏக்கு பல என்னன்னு எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம், பிக்கு பல 3 எடுத்துக்கலாம். இதில் போட்டால் அப்படின்னா அதோட மதிப்பு வரும். இப்போ பாருங்கள், 5 ஏக்கு பல என்ன, 4 4 ப்ளஸ் 2 பிக்கு பல என்ன எடுத்துக்கலாம், 3. புரியுங்களா? ஈஸ்ட்டு இதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். 5 × 4 மைனஸ் 2 × இப்போ பாருங்கள், 5 × 20 ப்ளஸ் 2 × 6 ஈஸ்ட்டு 5 × 20 2 6 அப்போ எப்படின்னா எவ்வளோ, 26. இது 20 6 போச்சுன்னா எவ்வளோ மீதி, 14. இது என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியும். 2000 சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ பாருங்கள், 1 × 2 2 6 7 2 14. அப்போ இதுதான் சரியான ஆன்சரு, 13 7. அதெல்லாம் வச்சுங்க, இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா விகிதம் என்பது சுருங்கிய வடிவம், இதுக்கு மேலே சுருக்க முடியாது என்பது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட், ரொம்ப முக்கியமான கணக்கு, பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.